Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல chicken குழம்பு எப்படி பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். chicken குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 3 ஸ்பூன் அரைச்ச தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூளை mix பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து நல்லா இடித்த மாதிரி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் பட்டை, 1 ஸ்டார் ஃப்ளவர், கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும். 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கணும். 2 பெரிய சைஸ் ஆனியனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ண உடனே அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, பட்டை, கல்பாசி, ஸ்டார் ஃப்ளவர் அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலரி விட்டுடணும். சிக்கன் ஆட் பண்ணிட்ட உடனே 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள் mix பண்ணி வச்சிருந்ததை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுலேயும் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருந்ததையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலரி விட்டுடணும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலரி விட்டுடணும்.
இப்போது தண்ணி இதில் ஊற்றின உடனே குக்கர் போட்டு மூடிட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூணு விசிலுக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு நல்லா 5 மினிட்ஸ்க்கு இன்னும் நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணிட்ட உடனே 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.